ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க எந்த மாதிரி டைமில் கோழிகளெல்லாம் எடுப்பாங்க, எந்த நேரத்தில் எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நைட்டு வந்து கோழிகளெல்லாம் பிடிக்கிறாங்க, அது எப்படியெல்லாம் பிடிக்கிறாங்க, எந்த மாதிரியெல்லாம் பிடிப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்மளை ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எந்த இடத்துல சிக்ஸ் வாங்குறீங்க, அதே மாதிரி எந்த மாதிரி ஃபீடெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஃபீடுகளும் காசு போட்டு வாங்குறது கிடையாது, சிக்ஸுகளும் காசு போட்டு வாங்குறது கிடையாது. ஏன்னா கம்பெனிகளே நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனிலேயே எல்லாமே கொடுத்துட்றாங்க. எப்படி நீங்கள் காசு அதில் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு அந்த ஒரு டவுட்டுமே இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஒரு கிலோ கோழி வந்து நம்மளுக்கு 10 ரூபா கணக்காக கொடுத்துட்ருக்காங்க. எப்படியுமே ஒரு கோழி வந்து 45 நாளில் 2 கிலோ 2.5 கிலோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். எப்படியுமே 2.5 கிலோ கணக்கு போட்டு பார்த்தா 7000 கோழிகளுக்கு எத்தனை ரூபா வரும் அப்படின்ட்டு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கேஜிக்கு வந்து 10 ரூபா அப்படின்ட்டு தான் இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. கம்பெனியில் வந்து இப்போ 2-3 வருஷமாக தான் இந்த மாதிரி காசு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 6-7 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்பயுமே 8 ரூபா கணக்காக தான் வரும். இதே வேறு பண்ணைகள் எல்லாம் போனீங்கன்னா 6-7, 7-8 அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் 10 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டது. இதுக்கான பதிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னொரு டவுட்டுமே கேட்டுட்டு இருந்தாங்க, எங்கே நீங்கள் சிக்ஸ் வாங்குறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இப்போ கம்பெனியில் தான் விட்டுட்டு இருந்தோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து சொந்தமாக விட்டுருந்தோம், எல்லாமே நம்மளே ஓனாக வாங்கி போடுற மாதிரி. அப்போ வந்து ஒரு சிக்ஸோட விலை வந்து 22-23 ரூபா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு சிக்ஸோட விலையை கேட்டாவே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும், 22-23 ரூபா அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா இப்போ வந்து சிக்ஸோட விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் கொரோனா பீரியட் விட்டுருந்தோம், அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சிக்ஸோட விலை. இப்போ வந்து சிக்ஸோட விலை எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. நாங்கள் வந்து இப்போ கம்பெனியில் தான் விட்டுட்ருக்கோம், சொந்தமாக ஒரு 2 வருஷமாக நாங்கள் விடுறதில்லை. இந்த 2 கேள்வியும் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. இந்த 2க்கான விடையுமே சொல்லியாச்சு. நம்ம பண்ணையில் வந்து 7000 கோழிகள் விட்டுருந்தோம், அதில் வந்து 6500 கோழிகள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் 500 கோழிகள் பக்கமாக தான் இருக்குது. இதில் வந்து 400 கோழிகள் ஏற்றிட்டு போகிற மாதிரி இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு. இதுக்கப்புறமேட்டு வீக்ஸு நிறையா வந்து வீக்ஸ் இருக்குது. இந்த வாட்டி வந்து 100 கோழிகள் பக்கமாக வீக்ஸ் இருக்குது. அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக ஒரு வண்டி வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போயே ஒரு 11 மணி பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு 500 கோழிகள் இருக்குது, இதையும் ஏற்றி விட்டுட்டால் இன்றைக்கான வேலையும் முடிஞ்சிடும். எல்லாமே இப்போ வந்து ஒட்டுக்காக சேர்த்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டால் தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா லைட்டு போட்டிருக்கிறப்ப வந்து கோழிகள் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போகும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு கோழிகள் வந்து 2.5 கிலோ இருக்குது, ஒவ்வொரு கோழிகள் வந்து 2 கிலோ இருக்குது. ஒரு இப்போ வந்து கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து கோழிகளுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து 38 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே கோழிகள் எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் கோழிகள் வந்து சீக்கிரமாக எடுத்துருவாங்க. இதே மாதிரி நம்ம கோழிகள் எல்லாம் போன வாட்டி இறக்கியிருந்தப்போ 45 நாள் வரைக்குமே முழுசாக ஊட்டி எடுத்தாங்க. ஏன்னா வந்து அப்போ கோழிகள் வந்து ரொம்பவுமே டிமாண்டு ஜாஸ்தியாக இல்லாமல் கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் பண்ணையிலையுமே ஒட்டுக்காக விட்டுருந்தாங்க. இப்போ வந்து கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடுறாங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறையா பண்ணையில் கோழிகள் எல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா அட்டை பண்ணை இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். ஹீட் இருக்கிறதுனால கோழிகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இதுவும் ஆகாது, நிறைய கோழிகள் வந்து ஃபால்ட் வரும். அதே மாதிரி நம்ம பண்ணை கொஞ்சம் ஓட்டு பண்ணையாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வெயிலுக்கெல்லாம் தாக்கு பிடிக்குது. அதே மாதிரி நம்ம ஃபேன் வச்சுருக்கிறதுனால தான் முக்கியமாக கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது.
கோழிகளை வந்து பிடிக்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம லைட்டே போடக்கூடாது, நம்ம வீடியோ எடுக்கிறதுனால தான் லைட் போட்டுட்ருக்கேன், அவங்களும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க லைட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோழிகள் எடுக்கிறப்ப ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். கோழிகள் பிடிக்கிறவங்க வந்து ஒரு கைக்கு எப்படியுமே 7-8 அந்த மாதிரி தான் பிடிக்கிறாங்க. இதே நம்மளெல்லாம் பிடிக்க விட்டால் ஒரு 4 கூட முழுசாக பிடிக்க மாட்டோம். அவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் இருக்குதுங்க, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக பிடிக்கிறாங்க. அது மாதிரி தான் சீக்கிரமாக அவங்களுக்கு வேலையும் முடியும். எல்லாம் பாருங்கள், இந்த பாக்ஸில் தான் அடக்கி எடுத்துகிட்டு போய் கறிக்கடையில் போடுவாங்க. இதுதான் இந்த லாரி வந்து 400 கோழிகளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து இன்னொரு வண்டி வருது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து 100 கோழிகளுக்கு தான், இன்னும் சின்ன வண்டி தான் வரும். கோழிகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக படுத்துட்ருக்குது அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுட்டாங்க. ஒரு பாக்ஸ் எப்படியுமே ஒரு 10-15 கோழிகளெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கூண்டுக்குள்ளே போடும்போதுமே லைட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா கோழிகள் வந்து அதை பார்த்துருச்சுன்னா அந்த கூண்டுக்குள்ளே போகாது அப்படின்ட்டு. எப்படியுமே இப்போ ஒரு 10 பாக்ஸுக்கு பக்கமாக அடக்கி வச்சுட்டாங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கறிக்கடைகளில் போட்டுருவாங்க. இந்த வாட்டி வந்து கோழிகளுக்கு கொஞ்சம் சளி தான் அதிகமாக இருந்துச்சு. சளி அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் வேலையுமே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா போன வீடியோவிலலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மிளகாய் தக்காளி கீரை அது கூட சேர்த்து தயிரையும் கொடுத்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் தக்காளி கொடுத்துட்ருந்தோம், ஏன்னா அது வந்து வயிற்று புண்ணு கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் தயிர் கொடுக்க சொன்னாங்க, அதுவுமே ஒரு 10 நாளைக்கு கொடுத்துட்ருந்தோம் தொடர்ந்து. எல்லாமே ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. இன்னொரு 100 கோழிகள் பக்கமாக தான் இருக்குது. அதுலேயுமே கொஞ்சம் வீக்ஸுகளெல்லாம் இருக்குது, அது வந்து தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. அதுவுமே ஒரு 20-30 கோழிகள் பக்கமாக இருக்கும். அந்தாண்ட தான் கொஞ்சம் மீதி கோழிகளெல்லாம் இருக்குது, அது வந்து அடுத்த வண்டியில் போட்டு அமுச்சிருவாங்க. இதெல்லாம் வீக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னிட்டு. இது வந்து கொஞ்சம் தனியாக ஒரு விலைக்கு எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீக்ஸ்னாவே கொஞ்சம் விலை கம்மியாக தான் எடுப்பாங்க. இது வந்து தனியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க, அதனால தான் இந்த பாக்ஸில் தனியாக வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.